शरणम् ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानां पेज नंबर 13 श्लोका नंबर 40 केकरदा इप्पो पके करदा हरिओम केकरदा केकरदा इप्पो கேட்கல சொன்னா கேட்கறதா கேட்கலையா இத்தமன்யோததாத்மியம் பிரதிபத்திர்யதா பவேத் அப்ரஹ்மத்வம் த்வமர்த்தஸ்ய व्यावर्तेत तदैवहि तदर्थस्य पारोक्ष्यम् यत्येवं किं ततश्रुणु पूर्णानन्दैकरूपेण இப்போ நம்ம வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததில் ஒன்று என்ன தெரிஞ்சுட்டுருப்போம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து வேதாந்தம் ஒரு குரு மூலமாக தான் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத நாம் டெஃபினட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா. ஏன்னா ஒரு மகா வாக்கியம் அப்படிங்கிறத எடுத்தால் அதை எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது, நாம் வந்து சாதாரணமாக யூஸ் பண்ணுறதுலேயே மூணு டைப் ஆஃப் சென்டென்சஸ் வந்து நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ரெண்டு தான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறோம், ஒன்று வந்து கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியவே இல்லை. அப்போ வந்து டீச்சர் வந்து அது அந்த மூணாவது கேட்டகரியை சேர்ந்தது இந்த மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா தான் நம்மளுக்கு அது தெரியறது இல்லையா. அப்போ அந்த மகா வாக்கியம் எந்த கேட்டகரியை சேர்ந்தது? அகண்டார்த்த போதக வாக்கியம். ஸோ அப்போ அது வந்து சம்சர்கார்த்த கிடையாது, விசிஷ்டார்த்தமும் கிடையாது. அப்போ அகண்டார்த்த போதக வாக்கியமாக அதை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல பரமாத்மாவுடைய ஆட்ரிபியூட்ஸை வந்து நாம் நெகேட் பண்ணுறோம். அது வந்து அந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து மாயாவோடது, அது வந்து பரமாத்மாவோடது இல்லை அப்படின்னு வந்து நாம் நெகேட் பண்ணுறோம். அதே மாதிரி ஜீவாத்மாவோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன பண்ணிடுறோம்,
அது ஷரீரத்ரயத்தோடது அப்படின்னு சொல்லி அதை நாம் நெகேட் பண்ணுறோம். இப்போ ரெண்டுத்தோட ஆட்ரிபியூட்ஸும் ரிமூவ் ஆன உடனே இப்போ பரமாத்மா வந்து பரம அப்படிங்கிற அட்ஜெக்டிவை இழந்துடுறார், ஜீவாத்மா வந்து ஜீவ அப்படிங்கிற அப்ஜெக்டிவை இழந்துடுறது. அப்போ என்ன இருக்கிறது? ஆத்மா மட்டும்தான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பேர் ஏகாத்ம பாவ. இதுதான் வந்து மகா வாக்கியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற இமீடியட் ரிசல்ட். ஏகாத்ம பாவ அப்படின்னு நாம் கிளைம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பேரலெலாம் என்ன பண்ணிடணும்? ஜீவபாவத்தை ட்ராப் பண்ணணும். இப்போ வந்து இந்த மகா வாக்கியம் வந்து எப்படி நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் உபனிஷத் சொல்கிறது, பரமாத்மா இஸ் ஈக்குவல் டு ஜீவாத்மா போடு, பரமாக்கு கீழே இந்த ஆட்ரிபியூட்லாம் போட்டு இப்படி கேன்சல் பண்ணு, ஜீவாக்கு கீழே ஆட்ரிபியூட் போட்டு இப்படி கேன்சல் பண்ணு, பேலன்ஸ் என்ன ஆத்மா இஸ் ஈக்குவல் டு ஆத்மா அப்படின்னு நோட் புக்கில் கேன்சல் பண்ணி படிக்கிற விஷயம் இது இல்லை. அப்படி தானே எல்லோரும் நோட் பண்ணிகிட்டு இருக்கேன் நானா நோட் புக்கில் எல்லாம் இப்படி இப்படி கேன்சல்லாம் பண்ணி வா ஆத்மா இஸ் ஈக்குவல் டு ஆத்மா, எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு தான் நம்ம போடுறோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து நோட் புக்கில் அடித்து தெரிஞ்சுக்கிற விஷயம் இது இல்லை. அந்த நோஷன் இருக்குல்ல, நான் ஜீவா அப்படிங்கிற ஐடியா இருக்கே, அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணணும். அந்த ஐடியா ஏன் எனக்கு ஏற்படுறது? துஷ்ட சதுஷ்டயத்தினால் எனக்கு ஏற்படுறது, அகங்காரத்தினால் ஏற்படுறது. நான் வந்து இந்த பாடி மைண்ட் அப்படிங்கிற நோஷன்னால் என்ன வருது எனக்கு? மமக்காரம், என்னோடய ஃபேமிலி, என்னோடய வீடு தண்ணியில் மொதந்துட்டுருக்கோ, என்னோடய வண்டியை நான் வந்து ரோட்டில் பார்க் பண்ணி வச்சுருந்தேன், என்ன ஆச்சோ தெரியலையே. ஏன் என்னோடய பாடியோடு நான் இப்போது ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால மமக்காரம் நேச்சுரலாக வருது. அதுக்கப்புறம் ராக துவேஷ, இப்போ போய் ஏன் மழை பெய்கிறது, மழை இப்போ பெய்யவே கூடாது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்லாம் நம்மளுக்கு இப்போது ஏற்படுறது. இப்போ இதை எல்லாத்தையும் தான் நாம் வந்து ட்ராப் பண்ணணும். இப்போ பண்ணிவிட்டு பகவான்கிட்ட என்ன சொல்லணும்? பகவானே, இது எல்லாத்தையும் நான் வந்து உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன், நீ வந்து லா ஆஃப் கர்மாபடி என்ன அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணிக்கோ, அது வந்து உன்னுடைய டிபார்ட்மெண்ட்டு. ஸோ எது நடந்தாலும் அதை இன்னும் கூட கொஞ்சம் குறைக்கலாம். ஸோ அனாத்மாவுக்கு என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், எது நடந்தாலும் நடக்கட்டும். அப்போ அதுவும் வந்து எவ்வளோ காலத்துக்கு? இந்த பாடி மைண்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கிற வரைக்கும் தான். ஸோ ட்ராமா வந்து எவ்வளோ காலத்துக்கு ஓடுறதோ, யாரெல்லாம் வந்து நம்ம ட்ராமாவை டிக்கெட் கொடுத்து நல்லா ஆதரிக்கிறாளோ அவ்வளோ நாளைக்கு இந்த ட்ராமா ஓடும். ஓடுற வரைக்கும் என்ன பண்ணணும்? வேஷத்தை நாம் ரீட்டெயின் பண்ணிக்கணும், அந்த ரோல் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை நாம் ப்ளே பண்ணணும். இப்போ துஷ்ட சதுஷ்டய நிவிருத்தி அது வந்து ஏற்படணும். இப்போ அது இருக்கிற வரைக்கும் எவ்வளோ மகா வாக்கியங்கள் படித்தாலும், அப்போ வந்து தான் சின்மயானந்த சுவாமிஜி வந்து கேட்பாரா, எவ்வளோ உபநிஷத் படிச்சிருக்கே? 10 படித்து முடிச்சிட்டேன், எவ்வளோ உபநிஷத் உனக்கு உள்ளே போச்சு அப்படின்னு கேட்பாராம். அப்போ நம்மளும் தான் எவ்வளோ உபநிஷத்லாம் படிக்கிறோம், எவ்வளோ மகா வாக்கியங்கள். இப்போ கேட்டால் இந்த உபநிஷத்தோட மகா வாக்கியம் என்ன, அதோட மகா வாக்கியம் என்ன, அப்போ நம்மளுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு ஸ்காலர்லியாக. அதெல்லாம் வந்து என்னால் வந்து டக்கு 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 டக்குன்னு கோட் பண்ண முடியறது. ஆனால் இந்த மகா வாக்கியத்துடைய அர்த்தத்தை நான் கரெக்டாக புரிஞ்சுட்டுருக்கேனா? எவ்வளோ மகா வாக்கியங்கள் படித்தாலும் நம்மளுக்கு மென்டல் பீஸே ஏன் கிடைக்கல? ஏன்னா நம்ம வந்து ஜீவபாவத்தை ட்ராப்பே பண்ணலை. சரி, மகா வாக்கியமே நம்மளுக்கு மென்டல் பீஸை கொடுத்துருமா? மகா வாக்கியமே டிஸ்டர்பன்ஸையெல்லாம் போக்கிடுமா அப்படின்னா, அதனுடைய அர்த்தம் இருக்குல்ல, அந்த அர்த்தத்தை உள்வாங்கிட்டு எதையெல்லாம் விடணுமோ அதையெல்லாம் விட்டுட்டு எதை ரீட்டெயின் பண்ணணுமோ அதை மட்டும் ரீட்டெயின் பண்ணிட்டால் மட்டுமே நம்மளுக்கு வந்து அந்த மென்டல் பீஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் இது வந்து அந்த விடுறது இருக்கு இல்லையா, அந்த ஜீவபாவை அந்த நோஷனை வந்து ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு கிராஜுவல்
ப்ராசஸ் ஒரே நாள்லேயே வந்து நம்மளுக்கு அது நடந்துடணும் அப்படின்னா அப்படியும் யாரும் இங்கே எதிர்பார்க்கலை. ஸோ இந்த நம்மளுடைய ஜென்மாந்திர பழக்கங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளை விட்டு போகும். அதுக்கு தான் நிதித்தியாசனம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம். விபரீத பாவனா நிவிருத்திகி வந்து நிதித்தியாசனம் மூலமாக நடக்கிறது. இப்போ நிதித்தியாசனம் வந்து ஞானம் அடையிறதுக்காக நாம் பண்ணலை இல்லையா, நிதித்தியாசனம் வந்து மோட்சத்துக்காகவே இல்லை. ஏன், மோட்சம்தான் என்னுடைய நேச்சர், அதனால் நிதித்தியாசனம் வந்து ஞானத்துக்காகவோ மோட்சத்துக்காகவோ இல்லை. ஆனால் எவ்வளோ இன்டென்ஸாக நான் வந்து அகம் மம ராகத்வேஷம் வச்சுருக்கேனோ அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக வாட்ச் பண்ணி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுறதுக்கு இந்த நிதித்தியாசனம் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். டெலிப்ரேட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். அப்போது அது பண்ணும்பொழுது அந்த ப்ராசஸில் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் வந்து விஸ்வரூப ஈஸ்வரா கிட்ட ஒப்படைக்கணும், ஹேண்ட் ஓவர் பண்ணணும். சொல்கிறோம் இல்லையா, தனு மனு தனு சபுக்குச்சு தேரா, சும்மா பாடுற பாட்டு இல்லை, நிஜமாலே உணர்ந்து எல்லாமே பகவானே உன்னோடது தான் அப்படின்னு சொல்லணும். இப்போ மென்டல் டிஸ்டர்பன்சஸை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், எவ்வளோ ஆஃபனாக என்னுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகிறது. இப்போ வந்து இங்கே கொஞ்சம் சத்தம் கேட்டாலே என்னால் வந்து ஏன் எல்லாம் வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ண வந்துட்டு இப்படி 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 இப்படிலாம் ஏன் பண்ணுறா அப்படின்லாம் கூட நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து தோணும். இப்போ அதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணணும், எவ்வளோ ஆஃபன் நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகிறோம். பெரிய விஷயத்துக்கு தான் நான் வந்து டிஸ்டர்ப் ஆகிறேன்னா, இல்லை குட்டி குட்டி விஷயங்கள்லாம் கூட வந்து என்னுடைய மனசை வந்து அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கேன்னா அப்படின்னு நம்ம வந்து டெலிபரேட்டாக வாட்ச் பண்ணி அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ மென்டல் டிஸ்டர்பன்சஸ் வந்து குறைஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், நம்மக்கிட்ட இருக்கிற துஷ்ட சதுஷ்டயம் டைல்யூட் ஆகிறது அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜீவபாவ விபரீத நிவிருத்திகி. அப்புறம் ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும், ஜீவபாவை ட்ராப் பண்ணணும், கரெக்டு. அப்புறம் பரமாத்மா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, பரமாத்மாவை வேறு நான் வந்து ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு வேறு நினச்சிட்டு இருக்கேன் இல்லையா. அப்புறம் ரிமோட் ஆப்ஜெக்டாக நான் வந்து பரமாத்மாவை பார்க்குறேன், பரமாத்மா வந்து என் கண்ணுக்கு முன்னாடி வந்து எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு எனக்கு பாடெல்லாம் தெரியலனா கூட நான் என்ன பண்ணுறேன், அந்த பாட்டெல்லாம் கேட்டு வரமாட்டாரா வரமாட்டாரா அப்படின்னு நான் வந்து தவிக்கிறேன் இல்லையா. அப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் கூட என்னது, ராங் ஐடியா அப்படிங்கிறதையும் பேரலெல்லாம் நாம் எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா பரமாத்மா வந்து ரொம்ப தூரக்கு இருக்கிற ஆப்ஜெக்டும் இல்லை, ரொம்ப கிட்டக்க இருக்கிற ஆப்ஜெக்டும் இல்லை. ஏன், பரமாத்மா ஆப்ஜெக்டே இல்லை. அந்த பரமாத்மா யார், நான் தான். ஸோ பரமாத்மா பற்றின ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நம்மளை விட்டு போகணும். ஏன்னா சில பேர் வந்து எப்படி நினச்சிப்பா அப்படின்னா, இந்த மகா வாக்கியம்லாம் கேட்டு படித்து ஓகே இது தெரிஞ்சுண்டு நம்ம ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து பரமாத்மாவாக ஆக முடியும், இல்லை அப்போ தான் நம்ம ரியலைசேஷன் அப்படின்லாம் சொல்லுவாள் இன்னொரு சுவாமிஜி. அன்றைக்கி வந்து பியூட்டிஃபுல்லாக சொன்னார், ரியலைசேஷனாக செக் மட்டும்தான் ரியலைஸ் பண்ண முடியும், அதனால் ரியலைசேஷன் அப்படிங்கிற விஷயம்லாம் இங்கே கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னார். இப்போ எனக்காக வந்து ஸ்பெஷலாக, ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு வேதாந்தா கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறதுனால பகவான் எனக்கு மட்டும் வந்து ஸ்பெஷலாக தரிசனம் கொடுப்பார் அப்படின்லாம் நம்ம யோசிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் கூட நம்மளுக்கெலாம் கிடைக்காது. அந்த மாதிரி ராங் ஐடியாஸ் எல்லாம் நாம் வந்து ட்ராப் பண்ணணும். அந்த மிஸ்டிக்காக நம்ம ஏதோ ஒன்று நடக்கணும் ஏதோ ஒன்று நடக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணோன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கவே போகிறது இல்லை, ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஆனால் நம்ம வந்து அதே தான் அந்த விபரீத பாவனை, நம்ம வந்து அப்படியே பார்த்து பார்த்து பழகியிருக்கோம், கேட்டு கேட்டு பழகியிருக்கோம், ஏதோ ஒரு மிஸ்டிக்காக வந்து நம்மளுக்கு ஒன்று ஒரு ஒரு ஜோதியோட நம்ம ஐக்கியமாகும் அப்படியெல்லாம் வந்து படம்லாம் பார்த்து ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனும் நம்மளை விட்டு போகணும். இப்போ நான் வந்து பரமாத்மா அப்படின்னு கிளைம் பண்ணணும், கிளைம் பண்ணணுன்னா எனக்கு வந்து
அதனுடைய அர்த்தம் வந்து புரிஞ்சிருக்கணும், நானுடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கணும், பரமாத்மாவுடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கணும், எப்படி நான் பரமாத்மானு கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் எனக்கு அந்த ப்ராசஸும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் என்னால் வந்து நான் பரமாத்மா அப்படின்னு கிளைம் பண்ண முடியும். இது வந்து ரெண்டாவது விஷயம். இப்போ ஜீவாத்மா பற்றின நோஷனும் பரமாத்மாவை பற்றின நோஷனும் நம்மளை விட்டு போகணும். அப்ஜெக்டிவை ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டர்னலாக பண்ணுற விஷயம் இல்லை, அதை உள்ளுக்குள்ளே அந்த ஆட்டிடியூடை வந்து நாம் மாற்றிக்கிற விஷயமாக அது இருக்குது. இந்த ரெண்டு விஷயமும் நடக்காமல் எவ்வளோ இயர்ஸ் டுகெதர் வேதாந்தம் படித்தாலும் அது அகாடமிக் ஸ்டடியாக மட்டுமே இருக்கும். வேதாந்தம் வந்து இன்ஃபர்மேஷன் கிடையாது, வேதாந்தம் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ நிறைய பேர் பிஹெச்டிலாம் வாங்கியிருப்பா வேதாந்தத்தில், ஆனால் பெனிஃபிட் ஒன்றுமே அவளுக்கு கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது, இன்டர்னல் பெனிஃபிட் கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது. ஸோ இந்த ரெண்டு நோஷனும் வந்து போனால் தான் ஐ ஆம் ரெடி டு கிளைம் பூர்ணானந்த ஏக ரூபேன பிரத்யக் போதகா, அப்போ தான் என்னால் அதை சொல்ல முடியும். இப்போ நான் வந்து இதெல்லாம் கிளைம் பண்ணிடுவேன், ஆனால் என்னால் ஆனந்தத்தை எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியலையே அப்படின்னு சொன்னால், ஆனந்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனா என்ன ஆனந்தம் அது? பிரதிபிம்ப ஆனந்தம். இப்போ இங்கே பூர்ணானந்தம் அப்படின்னு பேசுகிறது வந்து பிரதிபிம்ப ஆனந்தத்தை பற்றி நாம் இங்கே பேசலை. நம்ம மைண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிற ஆனந்தம் வந்து பிரதிபிம்ப ஆனந்தம், அதுதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஆனந்தத்தை பற்றி இந்த ஸ்லோகத்தில் இங்கே பேசலை. அது வந்து அந்த பிரதிபிம்ப ஆனந்தம் எப்படிப்பட்டது? வந்து வந்து போகக்கூடியது, வரும் போயிடும், வரும் போயிடும். ஆனால் நம்ம இப்போ வந்து அந்த மாதிரி ஆனந்தம் நம்மளுக்கு வந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன், வந்து வந்து போகணும், ஆனால் அந்த ஆனந்தம் வந்து அடிக்கடி எனக்கு வந்து போகணும் அப்படின்னா நம்ம வேதாந்தா கிளாஸ்க்கெலாம் வர தேவையில்லை. எங்கே போகலாம்? ஏதோ ஹியூமர் கிளப்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் போனேன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கூட ஜாலியாக ஹாப்பியாக சிரிச்சுட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் சேர்த்து வச்சு வீட்டுக்கு வந்தோடனே என்னாகும், டபுள் ட்ரிப்பிள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்டி விழும் நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் அங்கேயே போய்க்கலாம், இங்கே வர வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லவே இல்லை. அதனால் நாம் வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஷியல் ஆனந்தா பற்றி பேசலை. இப்போ இது வந்து அந்த வந்து போகக்கூடிய வகையை சேர்ந்தது இல்லை. இது இது வந்து வேதாந்தனுக்கும் தெரியும்ல, கிளாஸ்லாம் படித்தா நம்மளுக்கும் தெரியும்ல. இப்போ இங்கே பேசுகிறது என்னது? ஸ்வரூபானந்தா. அது வந்து எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது, ஆனால் அது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஏன் நான் அப்பப்போ தான் அனுபவிக்கிறேன்? ஏன்னா என்னோடய மைண்டுக்கு ஒரு கண்டியூசிவ் என்வரான்மெண்ட்டில் மட்டும்தான் அந்த ஆனந்தத்தை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அது மைண்டினுடைய ப்ராப்ளம், அது மைண்டுடைய ப்ராப்ளம். மைண்டுன்ற மீடியம் இருக்கு இல்லையா, அது வந்து எப்போயாவது ஒரு வாட்டி தான் பாவம் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுறது நம்மளுக்கு. எப்பவுமே பண்ண மாட்டேங்கிறது, எப்பவுமே பண்ணிகிட்டே இருந்தால் எப்பவுமே வந்து நம்ம ஜாலியாக இருந்துகிட்டே இருப்போம். ஸோ எப்பப்போயாவது தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. அப்போ அதுக்கு வந்து மைண்டு காமாக இருக்கணும், அந்த மாதிரி சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது. அதனால் அப்பப்போ தான் நம்மளால் வந்து அந்த ஆனந்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது. அதனால் நம்மளோட லைஃபோட சிச்சுவேஷன்ஸ் வந்து எப்பவுமே சப்ஜெக்ட் டு சேஞ்ச், மாறிண்டே தான் இருக்கும். இப்போ இங்கே வந்து பூர்ணானந்தம் அப்படிங்கிறது வந்து பிம்பானந்தாவை குறிக்கிறது, ஆனந்த ஸ்வரூபத்தை குறிக்கிறது. இது வரைக்கும் தான் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்லோகம் நம்பர் 42. தத்வமஸ்யாதி வாக்யம் ச தாதாத்ம்ய ப்ரதிபாதனே லக்ஷ்யௌ தத்வம் பதார்த்தௌ த்வா உபாதாய ப்ரவர்த்ததே. இப்போ வந்து சங்கரர் சொல்கிறார், இங்கே வந்து ஒரு சென்டென்ஸில் ஒரு வார்த்தை வரும்போது அதனுடைய சரியான கான்டெக்சுவல் மீனிங்கை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சாஸ்திரமே இதெல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கு, அதை வந்து நம்மளுக்கு சங்கரர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார்.
அப்போ ஒரு வார்த்தைக்கு என்னெல்லாம் பாசிபிள் மீனிங் இருக்கு? ஒரு மீனிங் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பாப்புலராக தெரிஞ்சது, பிரபலமாக தெரிஞ்ச டிக்ஷனரி மீனிங் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். டைரக்ட் மீனிங் அது வந்து வாச்சியார்த்தம், ப்ரைமரி மீனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சில சமயங்களில் நாம் வந்து அந்த ப்ரைமரி மீனிங்கை சென்டென்ஸில் அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது சென்டென்ஸ் டசன்ட் மேக் எனி சென்ஸ், நம்மளுக்கே பார்த்தா அபத்தமாக இருக்கும் அந்த சென்டென்ஸ். அப்போ அது வந்து அந்த மீனிங்கை கன்வே பண்ணாத போது என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? செகண்டரி மீனிங்கை நாம் வந்து அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரு வார்த்தைக்கு ரெண்டு மீனிங், ஒன்று வந்து டைரக்ட், இன்னொன்று வந்து இன்டைரக்ட். அந்த டைரக்ட் மீனிங்கை வாச்சியார்த்தம்னு சொல்கிறோம், இன்டைரக்ட் மீனிங்கை லட்சியார்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து சங்கரர் சொல்கிறார், மகா வாக்கியத்தில் அதாவது தத்வமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தில் தத் அண்ட் துவம் அப்படிங்கிற பதத்துக்கு வாச்சியார்த்தம் சூட் ஆகாது அப்படின்னு சொல்கிறார். தத்தோட வாச்சியார்த்தம் என்னது? காரணம், கிரியேட்டர். அப்படி தான் உபநிஷத் வந்து, இப்போ இந்த தத்வமசின்ற வாக்கியம் எந்த உபநிஷத்தில் இருக்கோ அந்த உபநிஷத் அப்படி தான் பரமாத்மாவை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, காரணம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, கிரியேட்டர் அப்படின்னு சொல்கிறது, ஜெகத்காரண பரமாத்மா அதுதான் தத் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்கிறார் தத்துவமசி அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். சதேவ சௌமிய இதமக்ரே ஆசீத் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஜெகத்காரணம் பரமாத்மா தத் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவார் தத்துவமசி ஸ்வேதகேது அப்படின்னு சொல்லுவார். இப்போ நான் ஸ்வேதகேது என்ன பெரிய சர்வசக்திமான் அந்த மாதிரி பர்சனா? அவனும் நம்மளை மாதிரி உட்காந்து கேட்குற ஒரு பர்சன் தான் இல்லை, அவனும் வந்து காரியம் தானே, அவனும் ஒரு பர்டிகுலர் டேயில் தானே பிறந்திருப்பான். அப்போ காரியம் எப்படி காரணமாக ஆக முடியும்? அப்போ தத்தோடைய வாச்சியார்த்தம் பகவான், தம்முடையது சம்சாரி. எப்படி ஜீவாவுடைய டைரக்ட் மீனிங்கும் ஈஸ்வராவுடைய டைரக்ட் மீனிங்கும் வந்து ஈக்குவேட் பண்ண முடியும்? இப்போ வாச்சியார்த்தம் இங்கே ஒர்க் ஆகலை அப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்து மகா வாக்கியத்தை ரிஜெக்ட் பண்ணிடலாமா? நம்மளுக்கு தெரிஞ்ச மீனிங்கை போட்டு பார்த்தோம், அது வந்து செட் ஆகலை, அப்படின்னா இந்த வாக்கியமே நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி வாக்கியத்தை ரிஜெக்ட் பண்ணிடலாமா? அப்படின்னா ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வேலை மெனக்கெட்டு உபனிஷத் வந்து இன்ஃபேக்ட் 9 வாட்டி அந்த வாக்கியத்தை வந்து ரிப்பீட் பண்ணுறது. ஸோ ரிஜெக்டும் பண்ண முடியாது. அப்போ அது கேஷுவலாக நாமளே படித்தா அப்படியே புரிகிற மாதிரி இருக்கா அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டாகவும் அது இல்லை. சரி, உபனிஷத் வந்து ஏதோ வாய் தவறி தப்பி தவறி சொல்லிடுது, அந்த ஸ்லிப் ஆஃப் தி டங் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, பேசும் பொழுது தெரியாமல் ஒரு வார்த்தை அப்படி வந்துடும்ல, அப்படி இதை வந்து கன்சிடர் பண்ணி போனால் போகிறது உபநிஷத்தை நம்ம மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு பண்ண முடியுமா? அப்படின்னா 9 வாட்டி எப்படி தப்பு தப்பாக சொல்ல முடியும்? ஸ்லிப் ஆஃப் தி டங்னால் 1 வாட்டி நடக்கலாம், போனால் போகிறது மேடை பேச்சாளர்களுக்கு 2 முறை அனுமதி உண்டு. உபநிஷத் வந்து 9 வாட்டியும் வந்து அப்படியே சொல்கிறது அப்படின்னா டெஃபினட்டாக அது தப்பாக சொல்லலை அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியறது. அப்போ வாச்சியார்த்தம் வந்து அதுக்கான மீனிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், வாச்சியார்த்தத்தை ட்ராப் பண்ணிவிட்டு லட்சியார்த்தத்தை எடுத்துக்கிறோம். அது அது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சி வாச்சியார்த்தத்தை நான் போட்டு பார்த்தேன், அது வந்து ஃபிட் ஆகலை, அதனால் இப்போ நம்ம செகண்டரி மீனிங்கை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நாம் பண்ணணும். இப்போ அதுக்கான சரியான செகண்டரி மீனிங்கை எடுத்துக்கணும். இப்போது என்னென்ன எடுத்துக்கிறோம், ஜீவாத்மா வந்து ஆத்மாவை ரெஃபர் பண்ணுறது, பரமாத்மாவும் வந்து ஆத்மாவை தான் ரெஃபர் பண்ணுறது. எப்படி வந்து அலையும் சமுத்திரமும் ஒன்று அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி அலையும் சமுத்திரமும் ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தோணும். ஒரே ஒரு கண்டிஷனில் தான் அது வந்து பாசிபிளாக இருக்க முடியும் அப்படிங்கிறது நாம் கொஞ்சம் உட்காந்து யோசித்தோன்னா நம்மளுக்கு தெரியறது. வாச்சியார்த்தம் இதில் ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்மளுக்கே புரியறது இல்லையா? அப்போ அலை அப்படின்னு எடுத்துட்டால் அது வந்து ரொம்ப சின்னது, சமுத்திரம் வந்து ரொம்ப பெருசு. அலை வந்து காரியம், சமுத்திரம் வந்து காரணம். அப்போ வாச்சியார்த்தத்தை எடுத்துனோம்னா வாச்சியார்த்தம்னா அகெயின் பாப்புலராக பிரசித்தியாக, இப்போ அலை அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன தோன்றுறது, அது வந்து சின்னது அப்படின்ற ஐடியா தானே வருது, அதுதான் வாச்சியார்த்தம் அப்படின்னு நாம் சொல்கிறோம்.
அப்போது வந்து அது ரெண்டும் வாச்சியார்த்தத்தை வச்சு அதை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ண ட்ரை பண்ணால் அந்த அலை இஸ் ஈக்குவல் டு ஓஷியன் அப்படிங்கிறது வந்து சால்வே ஆகாது. அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம, அலையுடைய எசன்ஸ் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறோம். அலையோட எசன்ஸ் என்ன? ஜலம். சமுத்திரத்தோடைய எசன்ஸ் என்ன? ஜலம். ஓ, அப்போ ஜலம் இஸ் ஈக்குவல் டு ஜலம், நம்மளால் வந்து அதை ஈக்குவேட் பண்ண முடியும் அப்படின்னு நாம் அதை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அது மாதிரி இங்கே ஜீவாத்மாவுடைய எசன்ஸ் என்ன, பரமாத்மாவுடைய எசன்ஸ் என்ன, அது ரெண்டுமே வந்து ஆத்மா தான் அப்படின்னு நாம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆத்ம திருஷ்டியா ஏகத்துவ பிரதிபோதகம். இப்போ ஆத்ம திருஷ்டியா அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து இது வாச்சியார்த்தமாக லட்சியார்த்தமாக இருக்க முடியுமா? லட்சியார்த்தம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. இப்போ தத்துவமஸ்யாதி வாக்கியம், அப்போ உபநிஷத்தில் இருக்கிற மகா வாக்கியம்ஸ், இந்த தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் இருக்கே, பாக்கி மகா வாக்கியங்களையும் வந்து சங்கரர் சொல்கிறார். என்னெல்லாம் பாக்கி மகா வாக்கியங்கள் இருக்குது? அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்ம, அயம் ஆத்மா பிரம்ம, இப்படி எந்த மகா வாக்கியங்களாக இருந்தாலும் அது என்ன பண்ணுறதா, அந்த ஒன்னஸ் தான் அது ரிவீல் பண்ணுறது. தாதாத்மியம், தாதாத்மியத்தை தான் அது வந்து சொல்கிறது. லக்ஷௌத்வௌ உபாதாய, இப்போ லக்ஷியார்த்தத்தை நாம் வந்து எடுத்துக்கணும். துவௌனா அந்த ரெண்டு வேர்ட்ஸுக்கும், ரெண்டு வேர்ட்ஸுக்கும் இருக்கிற வாச்சியார்த்தத்தை எடுத்துக்கக்கூடாது, ஆனால் ரெண்டு வேர்ட்ஸுக்கும் உடைய லட்சியார்த்தத்தை தான் நாம் எடுத்துக்கணும். தது துவம் பதார்த்தௌ சொல்கிறார். ஸோ ரெண்டுத்துக்கும், அந்த தத்பதம் துவம் பதம் அந்த ரெண்டுத்துக்கும் நாம் வந்து லட்சியார்த்தத்தை எடுத்துக்கணும். செகண்டரி மீனிங்கை தான் எடுத்துக்கணும். பாதாய பிரவர்த்ததே அப்படின்னா எடுத்துக்கணும், பிரவர்த்ததேன்னா அந்த மீனிங்கை தான் நாம் எடுத்துக்கணும். இப்போ நேச்சுரலாக என்ன ஆகும், ஏன் செகண்டரி மீனிங்கை எடுத்துக்கணும், ஏன் ப்ரைமரி மீனிங்கை எடுத்துக்கக்கூடாது? ப்ரைமரி மீனிங்கை எப்போ ட்ராப் பண்ண முடியும், எப்போ வந்து அது கான்டெக்ஸ்டில் ஃபிட் ஆகலையோ அப்போ அதை ட்ராப் பண்ண முடியும். அப்போ இப்போ வர ஸ்லோகங்களில் சங்கரர் வந்து சொல்வார், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இப்போ நிறைய, இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம இதை பண்ணின்னு வரதுனால ஏன் ப்ரைமரி மீனிங்கை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு செகண்டரி மீனிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னு தெரியறது. ஆனால் இதுக்கும் சங்கரர் வந்து ஸ்லோகங்கள் போடுறார், நம்ம ஏன் ப்ரைமரி மீனிங்கை ட்ராப் பண்ணுறோம், ஏன் செகண்டரி மீனிங்கை எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவருடைய திருப்திக்கு ரெண்டு மூணு ஸ்லோகங்கள் சொல்கிறார். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாக என்ன சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னாலும், இப்படி சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி படித்தால்தான் நம்மளுக்கு இது உள்ளே போகும். ஸோ இப்போ வர ஸ்லோகங்களில் வந்து ஏன் ப்ரைமரி மீனிங்கை ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சங்கரர் சொல்கிறார். அதுக்கான இன்ட்ரொடக்ஷன் வந்து 43வது ஸ்லோகத்தில் கொடுக்குறார். 44, 45 வந்து ப்ரைமரி மீனிங்கை கொடுக்க போகிறார். ஸோ ஸ்லோகம் நம்பர் 43. ஹித்வா த்வௌ ஷபலௌ வாச்யௌ வாக்யம் வாக்யார்த்த போதனே யதா ப்ரவர்த்ததே ஸ்மாபிஹி ததா வாக்யாதமாதராத். வாச்சியார்த்த போதேன, மகா வாக்கியத்தோடைய மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமா, வாச்சியார்த்தத்தை தான் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணுமா, முதல்ல அது வேலை பண்ணுறதா இல்லையா அப்படின்னு ஃபஸ்ட்டு அதை தான் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஒர்க் ஆகலைன்னு தெரிஞ்சதுன்னா தான் அதை வந்து ட்ராப் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்கார். ஷபலௌ வாச்சியௌ, வாச்சியௌனா வாச்சியார்த்தம், டைரக்ட் மீனிங். ஷபலௌ அப்படின்னு சொன்னால் சகுண ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம், நிறைய அட்ரிபியூட்ஸுடன் கூடிய ஜீவாத்மா. சபலவ் வாச்சவுனா டைரக்ட் மீனிங் ஆஃப் ஜீவாத்மா. டைரக்ட் மீனிங் ஆஃப் ஜீவாத்மா என்னது, ஹைட்டு வெயிட்டு காம்ப்ளெக்ஷன் என்னெல்லாம் உண்டோ, சாந்தமானவர், முசுடு, சிடுமூஞ்சி, ரொம்ப ரொம்ப எரிச்சல், எப்போ பால் எரிச்சல் படுவார் இல்லை, ரொம்ப சிரித்த முகம், என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் வந்து வாச்சியார்த்தம் ஆஃப் ஜீவாத்மா.
இதெல்லாம் வந்து டைரக்ட் மீனிங். இது வந்து ஜீவ சகுணவா நிர்குணவா? ஜீவ சகுணஹா. இப்போ டைரக்ட் மீனிங் எடுத்துட்டா நம்மளுக்கு என்ன வருது, என்ன கிடைக்கிறது, சகுணம் தான் கிடைக்கிறது. சரி, அதே மாதிரி ஈஸ்வராவை எடுத்துட்டா, ஈஸ்வரா அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும், ஈஸ்வராவுடைய எல்லா விதமான குளோரிஸும் நம்மளுக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். கல்யாண குணங்கள் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்போ பரமாத்மாவும் என்னது, சகுண தான், குணங்களுடன் கூடிய கல்யாண குணங்கள்னா குணங்கள் தான் இல்லையா. இப்போ வாச்சியார்த்தம் வந்து ரெண்டுத்துக்குமே என்ன, சகுணம் தான் வந்து கிடைக்கிறது நம்மளுக்கு. ஒன்ஸ் சகுண ஜீவாத்மாவையும் சகுண பரமாத்மாவையும் நாம் வந்து ஈக்குவேட் பண்ணால், ஆர் ஈக்குவேட் பண்ண ட்ரை பண்ணால் என்ன ஆகும், ஆச்சே ஆகாது. ஏன், குவாலிட்டிஸ் வந்து டயகனலி ஆப்போசிட். அதனால் சங்கரர் சொல்கிறார், டைரக்ட் மீனிங்கை நீ ட்ராப் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஹித்வா, ஹித்வானா ட்ராப்பிங். அப்போ அந்த சென்டென்ஸை இப்போ அர்த்தமுள்ள சென்டென்ஸாக ஆக்கணும் அப்படின்னா வாச்சியார்த்தத்தை ட்ராப் பண்ணு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், போன ஸ்லோகத்தோடு கனெக்ட் பண்ணி, போன ஸ்லோகத்தில் லட்சியார்த்தம் சொல்லப்பட்டது, லட்சியார்த்தத்தை எடுத்துக்கணும், வாச்சியார்த்தத்தை ட்ராப் பண்ணணும். யதா வாக்கியம் பிரவர்த்ததே. அப்போ எப்படி வந்து மகா வாக்கியம் ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி அது மீனிங்கை ரிவீல் பண்ணுறது. இப்போ ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த சென்டென்ஸுடைய ஃபங்க்ஷன் என்ன, என்ன பண்ணணும் அந்த சென்டென்ஸு, யார் அந்த சென்டென்ஸை படிக்கிறாளோ, படிக்கிறவாளுடைய மைண்டில் அந்த சென்டென்ஸ் தன்னோட மீனிங்கை ரிவீல் பண்ணணும். சென்டென்ஸு வந்து வெறும் ஜட வார்த்தைகளால் ஆக்கப்பட்டது, கரெக்டாக. இப்போ நம்ம வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து நம்மளோட மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து டாக்டர்கிட்ட போகிறோம். மெடிக்கல் ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும், நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், ஃபுல் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். இது வந்து இவ்வளோ ஆல்புமின் இவ்வளோ இருக்குது, இது இவ்வளோ இருக்குது, இது இவ்வளோ இருக்குது, மாதிரி வேர்ட்ஸ் தானே இருக்கும் இல்லையா. ஆனால் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு டாக்டரோட மூஞ்சியே இப்படி பார்ப்போம். எதுக்கு டாக்டரோட மூஞ்சியை பார்க்குற, டாக்டர் வந்து அதை படிக்கும் பொழுதே ஓகே ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் நினச்சி படிக்கிறாரா, ஐயோ இவளுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத டாக்டர் வந்து தன்னோட ஃபேஸில் காமிக்கிறாரா, எக்ஸ்ப்ரெஷனை அப்படின்னு நாம் வந்து டாக்டரையே பார்த்துட்டுருப்போம்ல. அப்போ என்ன, அந்த வாக்கியம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பவர்ஃபுல், வேர்ட்ஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து மெசேஜை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய வெரி பவர்ஃபுல் டூல். இப்போ மகா வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அது சம்சாரா அப்படிங்கிற டிசீஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிற ஃப்ரீடமை ரிவீல் பண்ணுறது, பவரோக நிவாரணி அப்படின்னு சொல்லலாம். இப்போ பவரோகம் போச்சு அப்படின்னு சொன்னால், நான் வந்து என்னோடய பாடியையே டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பிப்பேன். ஒரு சம்சாரி தன்னோட பாடியை பார்க்கறதுக்கும் ஒரு ஞானி தன்னுடைய பாடியை பார்க்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா இருக்காதா, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், பர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போது ஒரு ஆர்டினரி மகா வாக்கியம் ஒரு ப்ரிப்பேர்டு ஸ்டூடெண்ட்டோட மைண்டில் என்னெல்லாம் பண்ணுறது இல்லையா. இப்போ யதா பிரவர்த்ததே ததா, இப்படியாக அதாவது அந்த லட்சியார்த்தத்தை எடுத்துண்டு நாம் வந்து இந்த மகா வாக்கியத்தை இன்டர்பிரேட் பண்ணணும். ஸோ சங்கரர் சொல்கிறார், அஸ்மாபி வியாக்கியாத்தம், நான் வந்து லட்சியார்த்தத்தை எடுத்துட்டு தான் இப்போ மகா வாக்கியத்தை இன்டர்பிரேட் பண்ணுறேன் அப்படின்னு நம்மளுக்கு சங்கரர் வந்து சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் என்னன்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 44. ஆலம்பனதயா பாதி யோஸ்மத் பிரத்யய சப்தயோஹ் அந்தக்கரண சம்பின்னஹ போதசத்வம் பதாபிதஹ. இப்போ போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், இந்த மாதிரி ரெண்டு
ப்ரைமரி மீனிங்கையுமே வந்து நாம் ட்ராப் பண்ணினோம். தத்பதம் ஸ்வம்பதம் ரெண்டுத்துக்குமே ப்ரைமரி மீனிங்கை ட்ராப் பண்ணினோம். அதாவது இந்த சகுணத்துவம் இருக்குல்ல, அதை வந்து நாம் ட்ராப் பண்ணிடணும். ஜீவாவுடைய சகுண மீனிங் என்ன, அதை தான் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகத்தில் பரமாத்மாவுடைய சகுண மீனிங் என்ன அப்படிங்கிறத சொல்லுவார். சஹ துவம் பதா அபிதா, அபிதா அப்படின்னா வாச்சியார்த்தம் அப்படின்னு அர்த்தம், டைரக்ட் மீனிங். துவம் பத அபிதா, துவம் பதத்தினுடைய டைரக்ட் மீனிங் என்ன? அந்த கரண சம்பின்ன போதா அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் தான் ப்ரைமரி மீனிங். இப்போ வந்து சும்மா வந்து உங்களை நீங்கள் எப்போ வந்து அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, வேதாந்தி கான்டெக்ஸ்டில் என்ன பதில்? ஐ ஆம் ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் இல்லை, எங்கே போயிட்டு எங்கே வருது, நீங்கள் அந்த மாதிரி எங்கே போயிட்டு வந்தேன்னா சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வேணால் நாம் வந்து பதில் சொல்லலாம். ஆனால் சாதாரணமாக பேசும் பொழுது எப்போ வந்தேள் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? கரெக்டாக டைமுக்கு வந்துட்டேனே, நான் அது செக் பண்ணுறதுக்கெலாம் கேட்கல, சும்மா கேட்குறேன். எப்போ வந்தேன் அப்படின்னா 3:45 நான் வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 3:45 நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எந்த பார்ட்டை ரெஃபர் பண்ணுறோம்? இப்போ கான்ஷியஸ்னஸ் பார்ட்டெல்லாம் ரெஃபர் பண்ணலை, இந்த பாடி பார்ட்டை ரெஃபர் பண்ணி நான் 3:45 வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கரண சம்பின்ன, சம்பின்னா அது கூட, அலாங் வித், இன்க்ளூசிவ் அப்படின்னு அர்த்தம். அந்த கரணனா மைண்டு, நம்ம என்ன போட்டுக்கணும், கூடவே பாடி மைண்டு சென்ஸு எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுண்டு அதே தான் வந்து டைரக்ட் மீனிங் ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். அப்போ ஆலம்பனதய பாதி, ஆலம்பனம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம், அதாவது துவம் அப்படிங்கிற வார்த்தையுடைய ஆப்ஜெக்ட். இப்போ வந்து ஒரு வார்த்தை வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு கரஸ்பாண்டிங் ஆன ஆப்ஜெக்ட் இருக்கணும், கரெக்டாக, இல்லைன்னா அந்த வார்த்தையே வந்து ஆப்சலீட் ஆகிடும். இப்போ டெலகிராம் அப்படிங்கிற வார்த்தையே வந்து ஆப்சலீட் ஆகிடுது, கரெக்டாக, ஏன்னா நிறைய கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் வந்ததுனால யாருமே வந்து டெலகிராம் கொடுக்கறதுக்குள்ளே நம்ம வந்து ஆளே வந்துடுவோம். இப்போ அந்த அளவுக்கு வந்து மெத்தட்ஸ், கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால் வந்து இப்போ டெலிகிராம் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு ப்ராபப்ளி அந்த 10 இயர்ஸ் டவுன் த லைன் இப்போவே நம்மளோட பசங்களுக்கு டெலிகிராமா அப்படின்னு கேட்பா, என்னென்னு தெரியாது. டெலிகிராம்னு ஒரு ஆப் இருக்குது அதுன்னு நினச்சிப்பா, நான் சொல்கிற டெலிகிராம் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் லடக் லடக் அப்படின்னு தட்டியவா வந்து ஒரு இது பண்ணுவோம்ல, அது அதெல்லாம் இப்போது யூஸ் பண்ணுறதே இல்லை. அப்போ ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் அந்த வார்த்தையோடைய எக்ஸிஸ்டன்ஸே இருக்கும் இல்லையா, இல்லைனா வார்த்தையே வந்து பழக்கத்தை விட்டு போயிருக்கும். ஏன் நம்ம பழக்கம்லாம் விட்டு போய்டுறது? இப்போ சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பாட்டிலாம் யூஸ் பண்ணின வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இப்போ தெரியவே இல்லையே, ஏன்னா அந்த பழக்கத்தையே விட்டதுனால, அந்த ஆக்ஷனையே விட்டதுனால அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற வார்த்தையும் வந்து இப்போது போயிடுறது. இப்போ ஒரு வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு சர்வைவ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஆப்ஜெக்ட் இருக்கணும். அப்போ துவம்மோட ஆப்ஜெக்ட் என்ன? யஹ அஸ்மாத் பிரத்யயோ சப்தயோ. அப்போ துவம் அப்படிங்கிற அதை துவம்மை ரெஃபர் பண்ணுற வேர்ட்ஸ் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து குரு வந்து நீ இங்கே வா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் நம்ம? இப்போ ஸ்டூடெண்ட்டை பார்த்து குரு வந்து நீ இங்கே வா அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான்? அந்த நீங்கிற வார்த்தையை நான் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி புரிஞ்சுண்டு எழுந்து வருவான், கரெக்டா? அப்போ நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து தொம்முடைய டைரக்ட் மீனிங் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த பாடி மைண்ட், இப்போ நான் அந்த ஸ்டூடெண்ட் எழுந்து வருவானா எதோடு எழுந்து வருவான்? பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் கான்ஷியஸ்னஸை தான் அந்த நான் அப்படிங்கிற வார்த்தை வந்து குறிக்கிறது, அந்த லிமிட்டட் ஜீவா தான் அது. அதனால் துவம்முடைய டைரக்ட் மீனிங் வந்து கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் சரீரத்ரயம் அப்படின்னு நாம் போட்டுக்கணும். அது மாதிரி தத்துடைய ப்ரைமரி மீனிங் என்ன, அதுதான் வந்து அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகம் நம்பர் 45.
मायोपादिर जगत योनिहि सर्वज्ञत्वादि लक्षणः परोक्ष शपलः सत्यात् आत्मकस्तत्पदाभितः தத்பதத்தினுடைய பிரைமரி மீனிங் என்ன அது வந்து சொல்லப்படுறது. தத்பத அபிதஹா, அபிதஹானா வாச்சியார்த்தம் அப்படின்னு பார்த்தோம். தத்பத அபிதஹானா தத்பதத்தினுடைய வாச்சியார்த்தம், தத்பதத்தினுடைய டைரக்ட் மீனிங் என்னது? காரணம் பிரம்ம. ஸோ சாந்தோக்கிய உபநிஷத்தில் உத்தாலக்கர் வந்து அப்படி தான் ஆரம்பிக்கிறார் அவருடைய டீச்சிங்கை. பரமாத்மாவோட இன்ட்ரொடக்ஷனோட தான் சாந்தோக்கிய உபநிஷத் டீச்சிங்கே வந்து ஆரம்பிக்கிறது. இப்போ கிரியேஷனுக்கு முன்னாடி சதேவ சௌமிய இதமக்ரே ஆசீத் ஏகமேவா அத்விதீயம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஏகம் ஏவ அத்விதீயம் என்ன அர்த்தம்? கிரியேஷனுக்கு முன்னாடி பரமாத்மா மட்டும்தான் இருந்தார். அப்போ கிரியேஷன் அப்போது இல்லை. பரமாத்மா எதோடையும் அசோசியேட் ஆகாமல் கிரியேஷனே பண்ண முடியாது, கரெக்டாக? பரமாத்மா வந்து அந்த பரமாத்மாவோட கிரியேட்டிவ் பவர் எதோடையும் அசோசியேட் ஆகாமல் பரமாத்மாவுக்கு அந்த கிரியேட்டிவ் பவர் வந்து கிடையாது. அப்போ அந்த கிரியேட்டிவ் பவருக்கு பேர் என்னது? மாயா. இப்போ பகவானுடைய சரீரம் அதனால தான் மாயிக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மாயா சகித பரமாத்மா தான் தத் உடைய வாச்சியார்த்தமா லட்சியார்த்தமா? வாச்சியார்த்தம். மாயாவை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பரமாத்மாவை நம்மளால் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. பாடியை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜீவாத்மாவை காரியம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஜீவாத்மாவை காரியம் அப்படின்னு எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து சொல்கிறோம்? பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் உடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து தான் சொல்கிறோம் இல்லையா. பரமாத்மாவை காரணம்னு எப்படி சொல்ல முடியும்? மாயா உடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து சொல்கிறோம். ஒன்ஸ் மாயா இல்லை அப்படின்னு சொன்னால் பரமாத்மாவுக்கு காரணங்கிற ஸ்டேட்டஸே வந்து போயிடுறது. அப்போ மாயா உபாதி, உபாதினா சரீரம். அப்போ கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் மாயா உபாதி தான் இந்த ஜகத்துக்கு காரணம். யோனி, யோனினா காரணம். பரமாத்மா காஸ். பரமாத்மாவுக்கு ஆஃப்கோர்ஸ் நிறைய விசேஷ அட்ரிபியூட்ஸ் எல்லாமும் இருக்குது. சர்வஜ்ஞஹா, சர்வசக்திஹி, இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் பரமாத்மாவுக்கு இருக்குது. இப்போ நம்ம கீதாவில் 10th சாப்டர்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் என்னது? பரமாத்மாவுடைய க்ளோரிஸ், எல்லா விதமான குணங்களும் பரமாத்மாவுக்கு இருக்குது. பரமாத்மாவுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. சர்வஜ்ஞத்வாதி லக்ஷணா, நிறைய வர்ச்சியூஸ் வந்து சர்வஜ்ஞ ஆதி லக்ஷணா, அந்த மாதிரி எல்லா விதமான வர்ச்சியூஸும் பகவானுக்கு உண்டு. அதனால தான் பகவான் என்ன சொல்லுவோம்? அனந்த கல்யாண குண கண கணைக நிலையா அப்படின்னு எதில் சொல்லுவா? விசிஷ்டாத்வைத்தத்தில் பகவானை அப்படி தான் அவள் சொல்லுவாள். கல்யாண குண கணைக நிலையா அப்படின்னு சொல்லுவாள். அத்வைத்தம் என்ன பண்ணுறது? அது எல்லாத்தையும் வந்து ஓகே ஓகேன்னு அக்செப்ட் பண்ணுறோம். ஆனால் என்னென்னு சொல்லிடுறோம்? அது எல்லாத்தையும் வாச்சியார்த்தத்தில் போடு அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் விசிஷ்டாத்வைத்தின்ஸ் அத்வைத்தின்ஸை அக்செப்ட் பண்ணிப்பாளா? ஏன்னா அவள் அங்கேயே நின்றுடுறான், குணங்களோடையே வந்து அவள் ஸ்டாப் ஆகிடுறான். இப்போ நம்ம வந்து அதையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை வாச்சியார்த்தத்தில் போட்டு வாச்சியார்த்தத்தை வந்து நீ ஈக்குவேட் பண்ண ட்ரை பண்ணினேன்னா உனக்கு ஈக்குவேட் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகிறோம். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.